ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் ஆயில். ஹேர் ஆயில்னால் இந்த ஹேர் ஆயில் போட்டால் 100% முடி வளரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் 100% பொடுகு போகும். அது என்ன ஹேர் ஆயில்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பொடுகு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, முதல்ல நீங்கள் தேங்காயை தேய்க்கிறத நிப்பாட்டணும். ஸோ தேங்காயை தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான பொடுகு வரும். ஸோ தேங்காயை தேய்க்காதீங்க. உங்கள் முகம் முழுக்க ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி அங்கங்கே கருப்பாக இருக்கும், ஒரு டல்லாக இருக்கும், பிரைட்டாக இருக்கவே இருக்காது. அதை இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பொடுகு தான் ஒரு முக்கிய காரணம். என்னத்தை நம்ம முகத்துக்கு முகச்சாயம் போட்டாலும் நம்ம முகம் வந்து பிரைட்டாகவே இருக்காது. அதனால் நம்ம கண்டிப்பாக பொடுகை சரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய முகம் வந்து பளபளன்னு இருக்கும். நான் இந்த எண்ணெய் தேய்ச்சி தாங்க எனக்கு பொடுகு போணுச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த எண்ணெயை செய்து காட்டுறேன். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்கள். பொடுகு வந்தவங்க தினமும் தலை குளிக்கணும். தினமும் தலை குளிக்கணும் அப்படின்னா 1.5 நிமிஷத்தில் நம்ம தலையை வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் தலை ஊறக்கூடாது. ஸோ டெய்லி தலை குளிக்கிறதுனால நம்ம தலையில் இருக்க அழுக்கு, பேனு, ஈறு எல்லாம் போயிடும், அதோட பொடுகும் போயிடும். பொடுகு உள்ளவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளுடைய ஷாம்பு. எந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சில ஷாம்பு என்னத்தான் நம்ம யூஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப பொடுகு வரும். அதனால் பொடுகு வராத ஷாம்பு எதுன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்கள் அருகில் உள்ள டெர்மடாலஜிஸ்டோ ஸ்கின் டாக்டரையோ பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆலோசனையை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அப்போ தான் பொடுகு வந்து சரி பண்ண முடியும். இந்த எண்ணெய் தேய்ப்பதால் கண்டிப்பாக வந்து பொடுகு போயிருங்க. இது 100% உண்மை. இந்த எண்ணெய் தயாரிப்பது எப்படின்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் குமுட்டிக்காய் 3. குமுட்டிக்காய் தாங்க ரொம்ப நல்ல ஒரு ரெமடி, அதனால் 3 குமுட்டிக்காய் எடுத்திருக்கேன். 5 நெல்லிக்காய். என்கிட்ட இந்த மாதிரி தான் நெல்லிக்காய் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடச்சா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன், 1 கைப்பிடி வேப்ப இலை. வெந்தயம் எந்த ஸ்பூனால் அளந்தனோ அதாலேயே 2 டேபிள்ஸ்பூன் ஓமம். ஓமத்தையும் வெந்தயத்தையும் நான் தனியாக ஒரு மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சுக்கிறேன். இன்னொரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி வேப்ப இலை, 5 நெல்லிக்காய். ஏன்னா எல்லாமே ஹேருக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் உள்ளதான் நான் சேர்த்துருக்கேன். குமுட்டிக்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி சேர்க்க வேண்டாம், லைட்டாக தான் நம்ம மிக்சி அரைக்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். குமுட்டிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கசப்பாக இருக்கும். அதை நீங்கள் 2 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணணும். 2-3 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணால் தான் அந்த கசப்பு உங்கள் கையை விட்டு நீங்கும். அவ்வளோ கசப்பாக இருக்கும். ஸோ குமுட்டிக்காய் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த குமுட்டிக்காவை நீங்கள் என்ன பண்ணலான்னா, கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு முடி வளரலையோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 45 டேஸ் தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முடி வளரும். இப்போ இந்த பொருள்லாம் அரைச்சிட்டேன் பாருங்கள், எல்லாம் சூப்பராக அரைஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் தாங்க மெயின் ஹீரோவே. ஸோ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் 1.5 லிட்ரு. அடுத்து வெந்தயமும் ஓமமும் பொடிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை 2 டேபிள்ஸ்பூனு. கருவேப்பிலை நீங்கள் பச்சையாக சேர்த்துக்கலாம். வல்லாரப்பொடி 2 டேபிள்ஸ்பூன். ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சையாக அரைச்ச எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு கலந்து கொஞ்ச நேரம் அதோடைய பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடிகள் எல்லாத்தையும் 1 பை 1 கலந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் கொதிய விடணும். கொதிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டி வச்சிட வேண்டியதான். இதை வந்து ஒரு 2 நாள் வெயிலில் வச்சுருங்க, அதில் இருக்க நீர் பசை எல்லாம் போயிடும். ஸோ இதை நீங்கள் டெய்லி காலையில் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம், சளி பிடிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தேய்ச்சிட்டு குளிங்க. இல்லை எனக்கு எதுவுமே வராது, எனக்கு எந்த சைனஸ் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த எண்ணெயை 1/2 மணி நேரம் தேய்ச்சி வச்சு டெய்லி நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பொடுகு வராது,
பேனும் அப்படியே போயிடும். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு கசப்பான ஐட்டங்கள் இருக்குது, முடிக்கு தேவையான அவ்வளவு சத்தான பொருள்கள் இந்த எண்ணெயில் கலந்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இதில் கிடைச்சிருக்க முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமட்டிக்காய். ஸோ மீதி பொருள் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். குமட்டிக்காய் கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, அங்கே கண்டிப்பாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.